வணக்கம். எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த மாதிரி பாஜக 4 மாநில தேர்தலையும் பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒரு தோல்வி அடையும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் நம்ம சைடு வந்துடும். நம்ம பாஜக கூட்டணியிலேருந்து விலகினதை மக்கள் வரவேற்பாங்க, நமக்கு தனி செல்வாக்கு அதிகமாயிடும் அப்படின்லாம் எதிர்பார்த்தார். 4 மாநில தேர்தலில் 3 மாநில தேர்தல் பாஜக அடித்து நவுத்தி போயிட்டே இருக்குது. தெலுங்கானாவில் மட்டும் காங்கிரஸ் வந்திருக்கு. தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் மேலே அதிருப்தி அதிகமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு பாஜகவும் அங்கே ஓட்டு வங்கியில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஓட்டு சதவீதத்தில் ஏறி இருக்கு. சரி, பாஜகவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஆதரவு இருக்குது அப்படின்னு தெரியுது. வடக்கன்ஸ் எப்படியாக இருந்தாலும் வந்து பாஜகவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் போயிட்டு அவங்கவுங்க மாநிலத்துக்கு போய் ஓட்டை போட்டுட்டு திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு பாஜக செல்வாக்காக இருக்குது. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் பாஜக வந்து இப்படி பயங்கரமான வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகிட்டோம், சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் நமக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ நல மாநாடு, இப்போ இஸ்லாமியர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்த இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம். வாய்ப்பு இருக்கா? சிறுபான்மையினர் முழுசாக நம்மளை நம்புவாங்களா, ஓட்டு போடுவாங்களா? இப்போ பாஜக வேறு ஜெயிச்சிருக்குது, இனிமேல் தமிழ்நாட்டில் தான் கவனம் செலுத்துவாங்க. அப்படி கவனம் செலுத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடித்து ஆட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு உத்தரவு போட்டாச்சு, திமுக எல்லாத்தையும் அடித்து ஆடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நிர்வாகிகளை நியமனம் பண்ணுங்கள், வேட்பாளர் தேர்வு பண்ணுங்கள், எல்லாம் 1 மாதத்துக்குள்ளே முடிஞ்சாகணும். 39 தொகுதிக்கும் தமிழ்நாடு 39 தொகுதிக்கும் பாண்டிச்சேரி சேர்த்து 40க்குமே வந்து வேட்பாளர் தேர்வெல்லாம் பண்ணிருங்க, கட்டக்கட்டன்னு எல்லா வேலையும் முடிச்சிருங்க. அப்புறமா கூட்டணி சம்மந்தமாக எல்லாத்திலையும் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிருங்க. திமுக அதிமுக ரெண்டையும் அடித்து நவுத்தி எரிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டையும் மேலிடம் சொல்லிருச்சு. அதனால் அண்ணாமலை இனிமேல் அடித்து ஆட ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியிலேருந்து விலகுனதில் நிறைய பேத்துக்கு அதிருப்தி. ரெண்டாம் கட்ட தலைவர்கள், முக்கியமாக வழக்கில் சிக்கியிருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்காங்க. இப்படி பாஜகவுக்கு வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது. அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக வந்து இருந்திருக்கலாம், வழக்கு இலக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த கூட்டணியை முறிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டோம். இப்போ சிறுபான்மையினர் மக்கள்கிட்டையும் வந்து நம்பிக்கை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இனிமேல் போய் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தோம்னா நம்மளுடைய ஆளுமையை பற்றி ஒரு சந்தேகம் வந்துடும். அப்புறமா திரும்பவும் நம்ம எது சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. அதனால் பாஜக கூட்டணி உறவு முறிஞ்சது தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாம் கட்ட தலைவர்கிட்ட பேசுனா, நீங்கள் அந்த முடிவை வச்சுக்கிட்டு நீங்களே அமைதியாக இருங்க, நாங்கள் வேணாம் பாஜகவோட போய் சேர்ந்துக்கிறோம், அதிமுகவே வேணாம் எங்களுக்கு, இருந்து பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் பாட்டுக்கு பாஜகவில் போய் நிம்மதியாக இருந்துட்டு போயிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த பாஜகவோட வெற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதே போல் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து தோத்துருக்கு, 3 மாநிலங்களில் காங்கிரஸ் தோத்துருக்கு. காங்கிரஸ் தோத்தது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க தொகுதி உடன்பாடுகளில் அதிகமான ஒரு தொகுதியை கேட்பாங்க. இவ்வளோ தொகுதி கொடுங்க, இவ்வளோ தொகுதி கொடுங்க, நாங்கள் பாருங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலெலாம் 5 மாநில தேர்தலில் நாங்கள் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம்ல அப்படின்லாம் வந்து ஒரு கொஸ்டின்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. திமுகவுக்கு அது இடம் கொடுக்க முடியாது. திமுக கரெக்டாக நாங்கள் கொடுக்குற 8-9 தொகுதியில் வாங்கிட்டு நீங்கள் நில்லுங்க போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நாங்கள் தான் கொடுத்தாகணும், எங்களுடைய ஓட்டுகள் உங்களுக்கு விழுந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தொகுதியில் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை நம்பி காங்கிரஸ் போகுதுனாலும் இருக்கிறதுன்னு நொல்லையாக போயிடும். அப்படிங்கிறனால திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஓபிஎஸ் இப்போ வந்து 3 மாநிலத்தில் பாஜக அமோகமாக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கும்போது ஓபிஎஸ் உடனே வாழ்த்து சொல்லிட்டார். பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டார். அவர் தண்ணி இருப்பா எப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா, உங்களை நம்பி தான் இருந்தேன், உங்களை நம்பி தான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னைய கைவிட்டுறாதீங்க, எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ துரோகம் பண்ணுறாரு, அவர் பின்னாடியே சுற்றாதீங்கயா அப்படிங்கிற மாதிரி ஒரு துண்டை போட்டு வச்சுட்டார் ஓபிஎஸும். சரி, ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பாஜக நினச்சா இப்போ பாஜக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைஞ்சு எடப்பாடி பழனிசாமியை தனியாக கழட்டி விட்டுட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி பாஜக தனியாக வந்து போட்டி போடலாம், திமுக பாஜக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். எடப்பாடி டீமில் யார் யார் மறுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும், அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையும் அப்படியே குண்டோட தூக்கிட்டு வந்து பாஜகவில் சேர்ப்பாங்க, இல்லைனா ஓபிஎஸ் கூட சேர்ப்பாங்க, ரெட்டையிலையை முடக்குவாங்க. இப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறிப்போச்சு. எடப்பாடி போட்ட வச்ச கணக்கு எல்லாமே வந்து மாறுது. சூழ்நிலை மாறும்போது எடப்பாடியோட கணக்கும் மாறுது. எடப்பாடி இப்போ குழப்பத்தில் இருக்கிறார். பாஜக வெற்றி அவரை மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக போதே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓபிஎஸ் தரப்பில். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு.
பிரதமர் மோடி வாழ்த்து சொன்னவருக்கு ஏதாவது கையை ஏ கொடுத்து ஏதாவது உயர்த்தி விடுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.